அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மேல்மருவத்தூர் பங்காறு அடிகளாரை பற்றி பார்க்கலாம் வாங்க. சென்னையை அடுத்த மேல்மருவத்தூரில் ஆதிபராசக்தி பீடத்தை நிறுவி ஆன்மீக குருவாக விளங்கி வந்தவர் பங்காறு அடிகளார். பங்காறு அடிகளாரின் இயற்பெயர் சுப்பிரமணி. ஆரம்பத்தில் சோத்துப்பாக்கம் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்த அவர் 1985 மேல்மருவத்தூரில் உள்ள ஒரு மரத்தடியில் அமர்ந்து குறி சொல்லி வந்துள்ளார். அதன் பிறகு கொட்டகை அமைத்து ஆதிபராசக்தி பீடத்தை உருவாக்க சில ஆண்டுகளில் அங்கு பக்தர்கள் கூட்டம் குவிய தொடங்கியது. தம்மை பின்பற்றுவோர் மற்றும் ஆதிபராசக்தி பீட பக்தர்களால் அம்மா என்று அழைக்கப்பட்டவர். கோயில் கருவறைகளில் பெண்கள் அனுமதிக்கப்படாத நிலையில் கருவறைக்கு சென்று பெண்கள் பூஜை செய்யலாம் என்ற வழக்கத்தை பரவலாக்கியவர். மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருதை வழங்கி கௌரவித்தது. பங்காறு அடிகளார் ஆன்மீக குருவாக மட்டுமின்றி ஆதிபராசக்தி தொண்டு நிறுவனம், மருத்துவ கல்வி மற்றும் கலாச்சார அறக்கட்டளையின் தலைவராக இருந்தவர். ஆதிபராசக்தி அறக்கட்டளைக்கு சொந்தமாக பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன மற்றும் கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஏராளமான சொத்துக்களும் உள்ளன. மேல்மருவத்தூர் கோயில் அருகிலேயே கடந்த 2 முன்பு சமாதி ஒன்றை கட்டி வைத்துள்ளார் பங்காறு அடிகளார். தமிழகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருடந்தோறும் மாலை அணிந்து விரதமிருந்து ஆதிபராசக்தி கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கருவறை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதில் தொடங்கி அனைத்து விதமான ஆன்மீக பணிகளிலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி ஆன்மீக குருவாக திகழ்ந்தவரும் பக்தர்களால் பாசமாக அம்மா என அழைக்கப்படுபவருமான மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீட நிறுவனர் பத்மஸ்ரீ பங்காறு அடிகளார் அவர்கள். ஆன்மீகவாதிகளில் தனக்கென தனி இடத்தை வைத்திருந்த பங்காறு அடிகளார் அவர்களை இழந்து வாடும் உறவினர்களுக்கும் பக்தர்களுக்கும் நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆன்மீக பணிகளோடு மாணவர்களை நற்பண்புகளுடன் வளர்க்கக்கூடிய கல்வி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொதுமக்களுக்கு தேவையான உதவிகள் என பங்காறு அடிகளார் அவர்கள் ஆற்றிய ஏராளமான தொண்டுகள் அவரின் புகழை என்றென்றும் பாடிக்கொண்டே இருக்கும். ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனரும் ஆன்மீகவாதியான மேல்மருவத்தூர் பங்காறு அடிகளார் 19 காலமானார். அவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் பகுதியில் உள்ள ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனரான பங்காறு அடிகளார் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவர் நிறுவிய ஆதிபராசக்தி ஆலயத்தில் பெண்கள் கருவறை வரை சென்று பூஜை செய்யலாம், மாதவிடாய் காலத்திலும் கோயிலுக்கு வந்து வழிபாடு செய்யலாம் என்ற வழிமுறைகளை அறிமுகம் செய்ததால் 1980 மிகவும் பிரபலம் அடைந்தவராக இருந்தார். மேல்மருவத்தூரைச் சேர்ந்த பங்காறு அடிகளார் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தவர். அவர் வசித்த பகுதியில் அருள்வாக்கு சொல்வதில் தொடங்கி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தை நடத்தியதில் பிரபலம் அடைந்தார். ஆதிபராசக்தியின் வெளிப்பாடாக தன்னை அவர் அறிவித்து கொண்டதால் அவருக்கு பக்தர்கள் அதிகரிக்க தொடங்கினர். ஒரு கட்டத்தில் அவரை அம்மா என்று அழைத்தனர். அவரின் வழிபாட்டு மன்றங்கள் காஞ்சிபுரத்தை அடுத்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் 1980 தொடக்கத்தில் பரவியது. தற்போது 7000 மேற்பட்ட பங்காறு அடிகளாரின் வழிபாட்டு மன்றங்கள் இந்தியா உள்பட 10 செயல்படுவதாக அவர் நடத்தி வந்த அறக்கட்டளை இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேரளாவில் உள்ள சபரிமலைக்கு ஆண்கள் மட்டும் மாலை போட்டு செல்வது போல பெண்கள் மாலை போட்டு கொண்டு ஆதிபராசக்தி கோவிலுக்கு வரும் வழிமுறையை அவர் கொண்டு வந்தார். இப்படி அவர் கொண்டு வந்ததனால் பல கிராமங்களிலிருந்தும் பெண்கள் கூட்டமாக அவரது கோவிலுக்கு வந்தனர். ஒரு கட்டத்தில் அவரது அறக்கட்டளை மூலமாக மேல்மருவத்தூர் பகுதியில் ஏராளமான கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், கடைகள் இவரின் கீழே தொடங்கப்பட்டன. 2019 இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியது. கடந்த ஓராண்டாகவே அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. சில மாதங்களாக வீட்டிலேயே சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் மாரடைப்பால காரணமானார். அவருக்கு வயது 83. பங்காறு அடிகளாருக்கு லட்சுமி அம்மாள் என்ற மனைவியும் அன்பழகன் செந்தில்குமார் என்ற 2 மகன்களும் இருக்கிறாங்க.
நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்காரு அடிகளை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேல்மருவத்தூர் அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற அன்னை ஆதிபராசக்தி பேசும் தெய்வமாக அருள் பாலிக்கின்ற சக்தி பீடமே மேல்மருவத்தூர். அவளின் பல்வேறு கூறுகளுக்கு ஓர் உருவமாய் அன்னை ஆதிபராசக்தி இம்மன்னை விரும்பி ஏற்றுள்ளாள். மற்ற கோயில்களை போன்று இங்குள்ள ஆதிபராசக்தி கோயில் சற்று வித்தியாசமானதுங்க. அதாவது, இங்கு வாழ்ந்து மறைந்த 21 சித்தர்கள் இன்றும் அருள் பாலித்து வருவதால் இதனை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என்றே பக்தர்கள் கூறுறாங்க. ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இல்லறம் ஒரு தடையாக இருக்கும் என்பது பொதுவான கருத்துங்க. இல்லறத்தில் இருந்து வருகின்ற எனக்கு மனைவி குழந்தைகள் என்கிற பந்த பாசத்துடன் இருந்து கொண்டு ஆன்மீக நாட்டத்துடன் உலகியல் கடமைகளையும் இங்கு வருகின்ற பக்தர்களின் குறைகளை தீர்க்கின்ற நிலையில் கடந்த 50 ஆண்டு காலமாக ஆன்மீக ஈடுபாட்டுடன் செயல்பட்டு வருவது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இருக்குதுங்க. மேலும் அவர் என்ன சொன்னார்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு அனைத்து மதத்தினரும் அனைத்து மொழி பேசுபவர்களும் வந்து வழிபடலாம். அவர்கள் ஆன்மீக பணிகளை செய்வதோடு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சு அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண உதவுவோம் அப்படின்னு சொன்னார். மேலும் அவர் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எந்த குடும்பத்தில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்களோ அங்கே மகிழ்ச்சி மட்டுமல்லாமல் இனிய இல்லறம் அமையும்னு சொல்கிறாரு. இங்குள்ள சித்தர் பீடத்தில் கருவறை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்வதில் இருந்து அனைத்து ஆன்மீக பணிகளையும் செய்ய பெண்களை அனுமதித்துள்ளாங்க. நாட்டில் காசி கோயிலில் தான் பெண்களை கருவறை சென்று வழிபட்டு வருவதே அறிகிறோம். அதே போன்று நம் தமிழ்நாட்டில் இங்குள்ள சித்தர் பீடத்தில் நடைபெறுகின்ற அனைத்து வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலும் விழாக்களிலும் வயது வித்தியாசமின்றி அனைத்து வயது பெண்களுக்கும் முக்கியத்துவம் அளித்து செயல்படுத்தி வரோங்க. நீர், நெருப்பு, காற்று, நிலம், ஆகாயம் ஆகிய ஐந்தும் பஞ்சபூதங்களாக கருதப்படுது. சித்தர் பீடத்தில் எந்த விழா துவக்கப்பட்டாலும் அதுக்கு முன்னாடி பஞ்சபூத வழிபாட்டை செய்த பின்பே செய்யப்படுதுங்க. இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று அடங்கி உள்ளதா, மக்கள் அனைவரும் தமது வாழ்க்கை மேம்பட பஞ்சபூத வழிபாட்டை அவசியம் செய்ய வேண்டுங்க. பண்டைய மக்கள் இயற்கை வழிபாடு செய்ததை வரலாறுகளில் படிச்சிருக்கோம். மக்கள் எவ்வாறு இயற்கை வழிபாட்டை செய்ய வேண்டும் என்பதை சித்தர் பீடத்தில் நடைபெறுகின்ற விழாக்களின் மூலம் வழிகாட்டுகிறோம். இயற்கை வழிபாடு செய்தால்தான் நாம் பல இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். ஏழை பணக்காரன் வித்தியாசமின்றி மனித இனத்தில் அனைவரது உடல்லையும் செல்கின்ற ரத்தம் சிவப்பு நிறமாகுங்க. இதில் இனம், மொழி, பாகுபாடின்றி செல்கின்ற ரத்தம் ஒருவித ஒற்றுமையை ஏற்படுத்துதுங்க. இந்த ஒற்றுமை மனப்பான்மை எல்லோரிடத்திலும் நிலவ வேண்டுங்க. அதனால தான் அன்னை ஆதிபராசக்தி ஒரே தாய் ஒன்றே குலம் என்ற தாரக மந்திரத்தை இங்கு வருகின்ற பக்தர்களுக்கு அளித்துள்ளாருங்க. சென்னை போன்ற நகரப்பகுதிக்கு சென்று படிக்கின்ற நிலையை மாற்றி சிறு குழந்தைகளை இங்குள்ள பள்ளியில் சேர்த்து விட்டால் அவரவர் வயதுக்கேற்ப விருப்பத்திற்கேற்ப உயர்நிலை கல்வியை பெற்று சமுதாயத்தில் நற்சிந்தனைகளோட ஆன்மீக நெறிகளோடும் ஒழுக்கமிகு பண்புகளோடும் புடம்போட்ட தங்கம் போல சிறந்த மாணவர்களாக விளங்க வழி செய்துள்ளோங்க. இங்கு தொண்டு செய்கின்ற செவ்வாடை பக்தர்களால் தமிழ் மொழியில் அனைத்து மந்திர வழிபாடுகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்று கொண்டிருக்குதுங்க. தொண்டு செய்கின்ற தொண்டர்களும் தமது தாய்மொழியான தமிழ் மொழியால் எளிதில் மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய முடியுதுங்க. இங்கு தொண்டாற்றுகின்ற ஒவ்வொரு செவ்வாடை பக்தனின் உணர்வில் இரண்டரை கலந்து இருந்தாலும் இல்லறத்தில் இருந்து ஆன்மீக பணிகளை செஞ்சு வந்தாலும் பேர குழந்தைகளோடு வயது ஒரு தடை இல்லாமல் கொஞ்சம் மகிழ்வதில் மனமகிழ்ச்சி கிடைக்குதுங்க. தங்களது தாய் தந்தையரை மதித்து வணங்க வேண்டுங்க. அவர்களது மனமகிழ்ச்சியால் அளிக்கப்படுகின்ற ஆசி அவர்களது பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் அரணாக அமையுங்க. பெற்றோர்களை மதித்து செயல்படுகின்ற பிள்ளைகள் வாழ்வில் சிறப்புடன் வாழ்வாங்க. எனது பெற்றோர்களின் தவ பயனால்தான் இங்கு வருகின்ற பக்தர்களின் ஆன்மீக குருவாகவும் பக்தர்கள் பாசத்தோடு அழைக்கின்ற அம்மாவாகவும் இருந்து வரேங்க.
நாம் இதுவரைக்கும் பங்காரு அடிகளார் பற்றிய பல ஆன்மீக தகவல்களை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமானதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.